ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரதேங்கரே, ஜெய் ஜெய் பிரதேங்கரே. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரதேங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்னை ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர தேவி மீது நமக்கு எவ்வளவு அதிகமான நம்பிக்கை இருக்கோ, எவ்வளவு அதிகமான பற்று அவ மேல நமக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு அவ நமக்கு எப்பவுமே துணையாக நம்ம கூடவே இருப்பா. கண்டிப்பா எப்பெல்லாம் வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கை மீது இருக்கிற பற்று குறையும் போதும், நம்ம சுத்தி இருக்கிற நபர்கள் மீதான நம்பிக்கை சரிகிற போதும், அந்த அன்னையின் நம்ம மேல எப்பவுமே பற்று கொண்டு நமக்காகவே எப்பவுமே ஒரு நம்பிக்கை ஒளியாக இருப்பா. அப்படிப்பட்ட அன்னையை நோக்கி என்ன மாதிரியான பூஜை முறைகள் செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ரீ ஜெய் பிரதேங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரதேங்கரதாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம். ஜெய் பிரதேங்கரே, ஜெய் ஜெய் பிரதேங்கரே. சுவாமி, இப்ப வந்து கடந்த சனிக்கிழமை வந்து பாத கமலம் கொடுத்திருந்தீங்க. எல்லா அதிகாரிகளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய முன்பதிவுகள் எல்லாமே செய்து நீங்க சொன்ன அந்த நேரத்துல வந்து பாத கமலம் வந்து வாங்கினாங்க. அந்த தினம் எப்படி இருந்தது? அதாவது பாத கமலம் கொடுக்கனால எப்பயுமே ஒரு மிக மிக சந்தோஷமாக இருக்கும், அம்பாலும் சந்தோஷமாக இருப்பா. ஏன்னா அவ பாதத்தை அதிகமாக பூஜிக்க பூஜிக்க அடிகார்களுக்கு ஆனந்தம். அப்ப அந்த பாதத்தை கொடுக்க சொன்னது அம்பாள், அதைக்கு சான்றுகள் கொடுத்துருக்காங்க மக்கள். ஒவ்வொரு பாதக்கமலம் வச்சு பூஜை செய்ய பூஜை செய்ய அம்பாள் நம்ம கூட இருக்கா, எப்பொழுதுமே வழி நடத்துறா, ராகுகால பூஜையிலேயே நன்மைகள் நடந்து அதன் பலனாக பாதக்கமலம் வாங்குறோம். ஒவ்வொருத்தையும் பேசுவேன், ஓ பாதக்கமலம் ராகுகால பூஜை செய்து பலன் பெற்று நீங்கள் பாதக்கமலம் வாங்க வந்திருக்கீங்களா, இல்லை டிவியில் பார்த்தோன்னே பாதக்கமலம் வாங்க வந்திருக்கீங்களா? அப்படி வாங்குறதா இருந்தால் வாங்கக்கூடாது. அதனால தான் இதை 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, அப்போ தான் நீங்கள் ராகுகால பூஜை செய்து மக்கள் சேரணும், கொடுக்கணும். இது நான் மாத்தலை, அம்பாள் மாத்தியது. அப்படி ஒவ்வொருத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம், கொடுக்கும்போது பேசுகிறேன். எல்லாரும் அதுக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் இப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், இந்த ராகுகால பூஜையிலே எங்களுக்கு இப்படி ஒரு நன்மைகள் நடந்திருக்கு, அதனால் உணர்ந்து தான் எல்லோரும் வாங்குறோம். 100% மக்களும் உணர்ந்து தான் வாங்குறாங்க. ஒரு சிலர் தான் சரி, நம்ம ராகுகால பூஜையில் நமக்கு எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் பார்ப்போம் பாதகமலம் வாங்கி, அப்படிலாம் வாங்கக்கூடாது. நிச்சயமாக நன்மை அவளால் நமக்கு நடைபெறும், அவள்தான் நமக்கு கதி என்று ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். வேறு தெய்வங்கள் இல்லை, எல்லா தெய்வத்தின் ஒரே சக்தியாக திகழக்கூடியவள் பிரத்திங்கிறா. நம் கர்ம வினையை போக்குபவள் பிரத்திங்கிறா. நமக்கு தேவைகள் என்ன என்பதை தெரிந்து நாம் கேட்பதற்கு முன்பே கொடுப்பவள் பிரத்திங்கிறா. புரியுதுங்களா? எத்தனையோ கஷ்டங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு அம்மா அதனால் ராகுகால பூஜை செய்து அனுபவித்து எல்லாரும் பாதகமலம் வாங்கியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வர ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறோம். வாங்காதவங்கெல்லாம் அங்கே கோயம்புத்தூரில் எல்லாரும் பதிவு பண்ணியிருந்தவங்க, கொரியரில் வாங்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே மாற்றிக்கிட்டாங்க, சுவாமி நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது வாங்கிக்கிறோம். அது எல்லாருக்கும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு செய்து அவங்களுக்கு வழங்கப்படும். அதை தயவுசெய்து எல்லோரும், இனிமே பதிவு கிடையாது, அங்கே வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தவர் அங்கே வந்து வாங்கிக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அம்பாளுது. பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகுகால கூட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பார்வையற்ற பெண்மணி வராங்க, வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்தேன் சுவாமி, தீபாவளி அன்னைக்கு நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கோவில். கிட்டத்தட்ட ரொம்ப இருள் சூழ்ந்து ஒரு 8 மணி இருக்கும் போல இருக்கும் அந்த டைமுக்கு அவங்க வந்திருக்காங்க, கோவிலெலாம் பூட்டியாச்சு. பயம் அந்த இடத்துல, ஒரு பெண்மணிகள் மட்டும் வந்திருக்காங்க, பயம். அந்த பயத்தோடையே வந்து அம்பாவை அந்த இடத்துல காலை வச்சுட்டு அம்மா அப்படின்னு பயந்துகிட்டே போயிருக்காங்க. ஒன்றுமே என்ன பண்ணுறது, வந்தோம் பூட்டியிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க கூடவே சிம்ம கர்ஜனை சத்தத்தோடு, நான் இருக்கேன், நான் இருக்கேன், இப்போ சொல்லும்போதே உடம்பெல்லாம் சொல்லி, நான் இருக்கேன், நீ தைரியமாக போன்னு சொல்லி எல்லாரு கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வீடு வரைக்கும் வந்திருக்கா. அதை வந்து சொல்கிறதுக்காகவே செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையில் பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து உட்காந்து சொல்லிட்டு போக வந்தேன் சுவாமி. கண்ணு தெரியாத ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட 50-60 வயசு இருக்கும், அதுக்கு கூட வந்தவங்க ஒரு 3 பேர் சான்று. இப்படி அவளை நம்பி வந்தவர்களுடன் அவளே செல்கிறாள், அதுதான் ஜெய்பிரத்திங்கிற பீடம், அதுதான் அம்பாள் நமக்கு கொடுத்தது. நான் கூட வருவேன்னு சொல்கிறா,
ஒவ்வொரு பாதக்கமலம் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்னா, பாதக்கமலத்தை வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா, அம்பாவில் கூப்பிட்டு போங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா பிரத்திங்கிறாள் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் பொதுவானவள், உங்கள் கூடவே இருப்பாள். நான் இன்னைக்கு உபாசகனாக இருந்து பிரத்திங்கிறாள் ராகுகால பூஜையை பாதக்கமல பூஜையெல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் ஹோமங்கள் நிறைய விஷயங்கள் செய்து, இன்னும் பிரத்திங்கிறாள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செய்துட்டுருக்காங்க, வெளியே தெரிகிறது சிலர் தான். இது நம்ம ஜெய்பிரத்திங்கிற நேரம் மூலமாக எல்லாருக்கும் போய் சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப எளிமையான பூஜையை, ராகுகால பூஜையை கொடுத்து அதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் பாதக்கமல பூஜை செய், அந்த பாதக்கமலம் தான் அவங்களுக்கு நிரந்தரமாக அம்பாள் வாசம் அப்படின்னு கொடுத்து, ஒவ்வொரு பாதக்கமலம் இருக்கிற வீட்லேயும் அவங்க வாழ்க்கையில் எதையுமே யார்கிட்டையுமே போய் கேட்க வேணாம், அம்பாலே வாக்காக வந்து சொல்கிறா. நீங்கள் மந்திரவாதி இல்லை, சாமியார் இல்லை, ஜோசியர் இல்லை, அருள்வாக்கு சொல்பவர் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் அந்த பாதக்கமலத்தினால் சக்தி எப்படி கிடைச்சிருக்கு? நம்பிக்கை, அம்பாள் இருக்கா? ஒரு கண்ணு தெரியாத பெண்மணி சொல்கிறா, நான் எப்படி அம்பாலை பார்த்தேன்னு தெரியும், எனக்கு கண்ணு தெரியாத சமயம் அம்பாலை பார்த்தேன் அப்படின்றான். அந்த நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்படி எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி, நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டான். எங்கெங்கோ தேடி அலைந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இன்றைக்கி ஒரே தீர்வாக ராகுகால பூஜை, பாதக்கமல பூஜை நிச்சயமாக எல்லாரையும் காப்பாற்றுது. அடுத்த பாதக்கமலம் இனிமேல் தை அமாவாசையில் வைக்கப்பட்டது தான். அதனால் எல்லோரும் இப்பயே பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த பதிவு தான் இன்னும் நாங்கள் தயாரிக்கிறது, அந்த பாதக்கமலத்தை தயாரிப்பதை உங்களுக்கு அதிகப்படுத்தும். கண்டிப்பாக ஒவ்வொரு பாதக்கமலமும் அம்பாளுடைய ஆலயம் எழும்புவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது வியாபார பொருள், அதனால் எல்லோரும் பாதக்கமலம் வாங்குங்க. அம்பாளுடைய சக்தியை நீங்கள் வீட்டில் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எங்கும் தேடி போக வேண்டாம். பிரத்திங்கிறா ஹோமம் செய்தால்தான் பிரத்திங்கிறா எங்க கூட வருவாளாமா அப்படின்னு கேட்க வேண்டாம். நீங்கள் ராகுகால பூஜை செய்தாலே பிரத்திங்கிறா ஹோமம் செய்வதற்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பி செய்யுங்க, சரியா? கண்டிப்பா சுவாமி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அன்னை மீது நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதை விட அதிகமா அவ கூட நம்ம கூட வந்து ஒரு நம்பிக்கை ஒளியா ஒரு துணையா இருப்பா அப்படின்னு வந்து நான் சொன்னோம். அதற்கு சான்றுதான் நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயம். தொடர்ந்து நம்ம பேசலாம். முதல் நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. வணக்கம், நான் வந்து விஸ்வநாதன், நியூ பெருங்குளத்தோடு சென்னை 61 பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. என்னோட ராசி வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சுவாமிகள்கிட்ட பேசுங்க சார். சொல்லுங்க ஐயா. சுவாமிஜி, ஓம் நன்றாக குருவாக குருவே துணை. சுவாமி ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் 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 பிரத்திங்கரே, ஜெய் பிரத்திங்கரே. நான் போன வருஷம் டிசம்பர் 8 வந்து ராசிக்கு பாத்துருக்கேன். அப்ப இருந்துதான் நான் ராகுகால பூஜை தொடங்கினேன். சரி, இது வரைக்கும் கண்டினியூஸா செஞ்சுட்டு இருக்கேன். சரி, நேற்றுக்கு அலுவலகத்துல வந்து என்னோட சில டவுட்டுகள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு, சரி, பாதப்பமலத்துக்கு புக் பண்ணிருக்கேன். சரி சுவாமிஜி, இது லாஸ்ட் இயர் என்னோட பெண்ணை வந்து பிரெக்னண்ட் ஆகினாங்க. சரி, அப்ப வந்து டிசம்பர்லதான் அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி குடம் வந்து லெவல் வந்து 18 ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சரி, அது வந்து டாக்டர்ஸ் எந்த மருந்தும் கிடையாது, இது கடவுளோட திருவையாலதான் சரியா சொல்லிட்டாங்க. சரி, ஆனா அப்ப வந்து வேண்டாம் சொல்லுங்க. தீபம் வச்சு, சரி, யாராவது வேலை போட்டு செஞ்சு அந்த ஒரு மாதத்துல சரியா பிப்ரவரி 3 சரி, அந்த பிப்ரவரி 3 சண்டிகை ஹோமத்துல நீங்க வந்து எனக்கு எனக்கும் என்ன மருமகனுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, பிப்ரவரி 4 நாங்க வந்து 3 ஹோமம் அட்டன் பண்ணிட்டு 4 காலையில என் பொண்ணுக்கு வந்து தண்ணி குடம் உடஞ்சி உடனே நாங்க ஹாஸ்பிட்டல போய் அட்மிட் பண்ணோம். சரி, மத்தியானம் ஒரு 2:30 ஆண் குழந்தை, நல்ல அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சரி,
நார்மல் டெலிவரி. சரி, சந்தோஷம். இல்லாம நல்லா டாக்டர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே திடீர்னு ஒரு ஃபீவர் இருந்துச்சு. திரும்ப டாக்டர் கிட்ட, ஒரு குழந்தைகள் டாக்டர் கிட்ட போனோம். அவங்க சடனா வந்து ஹார்ட் பீட் கொஞ்சம் குறையுது, வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்ட்டாங்க. நாங்க எல்லாரும் பகுதி போய் அப்புறம் குழந்தைகள் ஆஸ்பத்திரிக்கு, ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். சரி, அவங்க வந்து மூணு நாள் வச்சிருந்து நல்லா ஆப்ரேஷன் பண்ணி, இப்ப குழந்தைக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்காங்க, நீங்க வீட்டுக்கு அழைச்சு போலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. வீட்டுல வந்து குழந்தை வந்து நல்லா அழகான குழந்தை, நல்லா ஆக்டிவா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு, அந்த இது எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. சரி, நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காரு. கண்டிப்பா அம்பாள் அனுகிரகத்துல எல்லாமே நன்மையாக இருக்கும். என்ன, குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அம்பாள் கூட இருப்பா. அதாவது நான் இதுக்காக தான் நான் சொல்றது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, திருமணத்திற்கு முன்னாடி கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்து விட்டால் இந்த மாதிரி பாதிப்புகள் கூட வராது. புரியுதா? சொல்லுங்க. மக்கள் வந்து ராகுகால பூஜை செய்து இதை பயன்படுத்தணும். இது அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இது ஒரு முக்கியமா அந்த பூஜை செய்யறதுனால அவங்களுக்கு குழந்தை பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும், சம்பால் கொடுப்பாள். அதே சமயத்துல இந்த பாதகமலையத்துக்கும் நீங்க இது மக்கள் வந்து இப்போ புக் பண்ணி அதை வாங்கி அதை பயன்படுமாறு கேட்டுக்கொள்றேன். சந்தோஷம், சந்தோஷம், நல்லா இருங்க. தொடர்ந்து ராகுகால பூஜை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வாங்க, போதும். சரியா? நல்லா இருக்கு. ஜெய் பிரதீங்க, ஜெய் பிரதீங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து ராவுகால பூஜை செய்ததுலேயே, அந்த அன்னையினுடைய அருள் கிடைத்ததுலேயே ஒரு ஆரோக்கியமான அழகான ஆண் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க, திருமணத்திற்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம பரிகாரம் செய்திருந்தால் இந்த சிறு சிறு சங்கடங்கள் கூட நமக்கு வந்திருக்காது, இந்த சிறு பயங்கள் கூட நமக்கு ஏற்பட்டு இருக்காது அப்படின்னு. அதை பத்தி நிச்சயமா. அதாவது ஏன் திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் பண்ண சொல்றேன்னா, இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு, நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சுவாமி சொன்னதே சொல்கிறான்னு சொல்லலாம். ஆனால் புதுசாக பார்க்கக்கூடிய அத்தனை அடியார்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியை மட்டுமே பார்க்கக்கூடிய அடியார்களுக்கும், சில பேர் நிகழ்ச்சியை மட்டும்தான் பார்ப்பாங்க, ராகுகால பூஜை பண்ண மாட்டாங்க, பாதகம்லாம் வாங்க மாட்டாங்க, இது என்ன சொல்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சும்மாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அதேமாரி, நான் பாதகமலம் ராகுகால பூஜை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாதகமலம் வாங்கலைன்றவங்களுக்கும், நான் நிகழ்ச்சியை மட்டும்தான் பார்க்குறேன், இது வரைக்கும் சுவாமிகளை நேரில் போய் பார்த்ததில்ல, அவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது, இப்போ நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை ஜாதகம்லாம் பார்த்தேன். இப்போ என்ன, நம்ம நிகழ்ச்சியை பார்த்து என்ன ஆச்சுன்னா, சின்ன சின்ன பெண்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஜாதகம் பார்த்து கர்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்து நிற்கிறாங்க. ஐடி பீப்புள்ஸ், எப்படி நான் இங்கே வேலை பார்க்குறேன் சுவாமி, இங்கே பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற நிகழ்ச்சி யூடியூப்பில் பார்க்குற இதில் பார்க்குறோம், தெரிஞ்சுக்கணும் என்ன இருக்கு. அப்ப அந்த தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்க போகும்போது நாங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும் சுவாமி, அதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். உடனே சில பேர் உடனே பதிவு பண்றாங்க, நான் உடனே யாரையுமே பதிவு பண்ண சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு போங்க, யோசிங்க, பெரியவர்கள்ட்ட கேளுங்க, தெரியாம பண்ணாதீங்க, எல்லாம் தெரிந்து இதுதான் இதுதான் சொல்லி கொடுத்து அப்புறம் பண்ணுங்க. அப்படின் போது என்ன காரணம் சொல்றேன்னா, வாழ்நாள் முழுதும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி ஜெயப்பிரத்திங்கிற அமாவாசை பரிகார பூஜை. இந்த பரிகார பூஜையில் யாரும் நேரில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த நாட்டினவராக இருக்கலாம், எந்த மதத்தினராலும் இருக்கலாம், நான் கொடுக்க போகிறது ஒரே ஒரு தாயத்து. நீங்கள் எந்த பூஜையும் செய்ய வேண்டாம், நம் வீட்டில் ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் இருக்கும். வேற்று மதத்தினர் ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் பண்ண முடியாது, அவங்களுக்கு வேறு வழி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் அணிந்து கொள்ளலாம், வாழ்நாள் முழுதும் அவங்களை காப்பாற்றும். அதுக்குண்டான விளக்கங்கள் நிறைய சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன், 21 வயசுக்குள்ளே, 7 வயசு, 14 வயசு, 21 வயசுக்குள்ளே அந்த பரிகாரங்கள் இருந்தால் அவங்கள் வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் இருந்தால் பண்ண முடியாதுல்ல, எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அந்த 21 வயசுக்குள்ளே அவங்க அணிந்தால் அது அந்த கால நேரத்துக்குள் அணிந்து கொண்டது. புரியுதா? அதுவும் சில பேருக்கெல்லாம் 7 வயசுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் கொடுத்து உழைச்ச குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மாட்டே. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற சொத்து இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த பிள்ளைகள் வாழ்நாள் முழுதும் நல்லாயிருக்கும். 14 வயசில் பண்ணுற குழந்தைங்களாம் பார்த்தாலே சந்தோஷப்படும், ஏன்னா இந்த வேதனைகள் அனுபவிக்க மாட்டாங்க. இந்த வாழ்நாளில் நடக்கக்கூடிய பல வேதனைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க மக்கள்.
எப்பேற்பட்ட வேதனைகள் அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? கண்டிப்பா சுவாமி, இன்னும் தொடர்ந்து பேசலாம், இன்னொரு நேர் காத்துட்டு நிச்சயமா. இருக்காங்க. வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பாரியில இருந்து பேசுறோம் சுவாமி. சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. எங்க பேர் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமி, நாங்க பாரியில இருந்து வரோம். சரிம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கஸ்தூரி. கஸ்தூரி, சொல்லுங்கம்மா. நான் பாரியில இருந்து வரோம், நிறைய இந்த ஒரு வருஷமா வரோம் சுவாமி. சரிம்மா. அது மாதிரி உங்களை பார்த்து நல்லா பேசணும், நிறைய ஜனங்க வராங்க சாமி. நம்பி அந்த அம்மாவோட அற்புதத்தை எல்லாமே உணர்றாங்க சாமி. பார்த்தீங்களே, பார்த்தீங்களே. எங்க வரீங்க, கோயிலுக்கு வந்துட்டு போறீங்களா பீடத்துக்கு? சரிம்மா, சரி வரேன். சரிம்மா, நாங்க வேன் பிடிச்சுதான் வரோம். சந்தோஷமா, வாங்கம்மா. எங்களுக்கு எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரு வேன் அரேஞ்ச் பண்ணி. சரிம்மா, நாங்க ஒரு வருஷமா வரோம் சாமி. உங்ககிட்ட நிறைய பேசணும்ன்றாங்க. அனுபவிச்சிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க வந்தா மாதுளம் பழம் கொடுப்பேன், வாங்கிக்கலாம். சரியா? சொல்லி வாங்கிட்டு காலில் விழும்போது குங்குமம் பிரசாதம் வாங்கும் போது பெரம்பு வெப்பேன் இல்லையா, அந்த பெரம்பு வைக்கும்போது பிரசாதங்கள் வாங்கும் போது சொல்லுங்க இந்த மாதிரி குழந்தை இல்லம்மா, மாதுளம் பழம் வேணும்னா மாதுளம் பழம் கொடுப்பேன். சரியா? தொடர்புல இருக்கீங்களா? யார் பேசணும்? நாங்க கொடுங்க. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு உடம்பு முடிஞ்சு சாமி, ஒரு வருஷமா. சரி, நீங்க வாங்க, ஹோமத்தின் முடியும் தருவாயில வேப்பல கொடுப்பேன். வியாதியஸ்தவர்களுக்கு டிவி சவுண்ட கேட்காதீங்க, டிவி சவுண்ட கம்மி பண்ணுங்க. இந்த மாசம் ஓமத்துக்கு வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லை சுவாமின்னு சொன்னீங்கன்னா, அங்க அம்பாள்கிட்ட வச்ச வேப்பில கொடுப்பேன், அதை வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிடுங்க, அடுத்த நாளே சரியப்படும். புரியுதா? பயப்பட வேண்டாம், நல்லா இருங்க, நல்லா இருங்க. தொடர்ந்து எல்லாருக்கும் ராகுகால பூஜையை பத்தி சொல்லுங்க, அது போதும். சரியா? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப அவங்க சொன்னதுல வந்து ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, பீடத்துல வரும் எல்லாருமே நல்லா இருக்காங்க அங்க வர. ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து நமக்கு தெரியுது இல்ல, அங்க வரவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன மகிமைகள் நடந்தது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க. அதுல வந்து அதுல ஒரு சான்றுதான் இதுவா நான் பாக்குறேன். அந்த வர ஒரு அடியார் கூட பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாருக்குமே எப்படி ஒரு இடத்துல வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி கண்டிப்பா. ஏன்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒரு வேண்டுதல் நடக்கும், ஒருத்தருக்கு நடக்காம இருக்கும். ஆனா நம்ம பீடத்துக்கு வரவங்க மட்டும்தான் அவங்க கேட்கறது எல்லாமே, எந்த அளவுக்கு அவங்க அன்னை மீது வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க கேட்கறது எல்லாமே நடக்குது. அதை பத்தி எல்லாமே கொடுத்துருவாமா? அதாவது யார் ஒருத்தர் நம்பி வராங்களோ அவங்கள வந்து நிச்சயமா காப்பாத்துறாங்க. ஹோமத்தில் வர அத்தனை பேருக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்கும். இப்போ இவர் இந்த மாதிரி வியாதி அப்படின்னு சொல்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் இப்போ அம்பாள் சொல்லியிருக்கிறது என்னென்னா, வேப்பலை கொடுக்க சொல்கிறாங்க. அந்த வேப்பிலையை கொடுத்து அதை அவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கன்னா அடுத்தது நிறைய பேர் வந்து தொடர்ந்து ராகுகால பூஜையினால ஒவ்வொரு வாரமும் போக முடியல பீடத்துக்கு. ஏன்னா நிறைய வேலைகள் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போகிறேன், பௌர்ணமி அமாவாசையில் இருக்கேன், சண்டிகோமும் அஷ்டமியமும். வியாதியஸ்தர்கள் சொன்னால் அந்த ஒரு அம்பாள் மேலே வச்ச கொத்தா வேப்பிலை அவன் கையில் இருக்கும், நீங்கள் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேப்பிலை ஒரு இலை ஒரு இதழ் கொடுப்பேன், அதை அவங்க சாப்பிட்டா போதும், தொடர்ந்து சாப்பிடணும். நிச்சயமாக வியாதி போகுது, இதுக்கெல்லாம் எந்த காசும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் எல்லோரும் நல்லா இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் பாதத்தில் வந்து சரணடைந்தால் ஏதாவது ஒரு பார்வையற்ற பெண்மணி சொன்னாங்க பாருங்க, 50 வயது 60 வயது பெண்மணி, எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன் சுவாமி, எனக்கு சாமியே பார்த்ததில்லை, கண்ணால் சாமி பார்த்ததில்லை, வேண்டுப்பேன் இங்கே தான் சாமி இருக்க கையெடுத்து கும்பிடுன்னுவாங்க. ஆனால் இந்த பீடத்துக்கு வந்தால் என் கூடயே அந்த அம்பாள் வந்துட்டாலே சுவாமி,
நானே அவளை பார்த்துக்கினேன் சாமி, இதை விட வாழ்க்கையில் வேற என்ன வேணும்னாங்க. அது போல எல்லாருக்கும் எல்லா விதமான பழங்களையும் அம்பாள் கொடுத்துக்கிட்டே இருக்கா, சந்தோஷமா இருங்க, தொடர்ந்து எல்லாத்துக்கும் வந்து கலந்து கொள்ளுங்க. சரியா, இன்னொரு நேரம் காத்துட்டு இருக்காங்க சுவாமி, பேசலாம். வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யாரெங்கிறது பேசுறீங்க? நான் திருச்செங்கோட்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. என் பாப்பாவுக்கு தான் சொல்றான். சரிங்கம்மா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லிடுங்க. பிள்ளை பேரு தீபிகாங்க. பாப்பாவுக்கு பரிகாரம் பண்ணிக்கிறேங்க. சாமிட்டு பேசுறேன். ஆ, பேசுங்கம்மா, கண்டிப்பா சொல்லுங்கம்மா. நன்றா குரு வளர்ந்து குருவே போட்டு ஜெயப்படுத்தீங்க, ஜெயவேப்படுத்தீங்க சொல்லுங்கம்மா. ஜெயப்படுத்த பாப்பா இன்னைக்கு எங்க கல்யாணம் நாள் சாமி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்குமா, எத்தனாவது கல்யாண நாள்? தீர்க்க சுமங்கலியா இருங்கம்மா. அம்பாளுடைய அனுகிரகத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்து பிள்ளைகளோட ஒற்றுமையா நல்ல வாழ்க்கை அமைந்து அம்பாள் கூடவே இருந்து குருவும் அம்பாலும் ஆசீர்வாதம் எப்பயும் இருக்குமா. சரியா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் உங்க டிவியில நீங்க வந்தது நான் நிகழ்ச்சி போட்டாங்க சாமி, உங்களை தொட்டா அப்படி சாமி இப்படின்னு. என்னம்மா? எங்க வீட்டுக்காரரு. சரிம்மா, நான் சாமி கும்பிட்றதுல அவருக்கு பிடிக்காதுங்க சாமி, டிவி நிகழ்ச்சி போட்டாங்க சாமி, போட்டு உங்களை வந்து எப்படின்னு தொட்டா அப்படிங்க சாமி. தங்கச்சிக்கு வீடே வாங்கலன்னு சொன்னாங்க, வீடு வாங்கிட்டாங்க சாமி. வீடு வாங்கிட்டாங்க, நானும் வீடு கட்டிட்டாங்க சாமி. சந்தோஷமா. என் வீட்டுக்காரர் தண்ணி போட்டுட்டு இருந்தாங்க சாமி, தண்ணி போடுறதுன்னு சாமி. பிரத்திங்கிறேன். என்னென்னமோ சொல்ல நினைக்கிறேன் சாமி, நெஞ்செல்லாம் நினைப்பு. பொண்ணு படப்படப்ப வேணாமா, நீங்க சொல்வதனால் மக்களுக்கு புரியும். உங்களால முடிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. சரியா, எல்லாமே ராகுலால போட்டு பண்ணணும் சாமி. அதான் அம்பாள் வந்து மனசார கும்பிட்டாங்கன்னா போதுங்க சாமி, அங்க இருந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. அவன் உட்காந்து நீங்க சொன்ன ராகுலால போட்டு பண்ணே கூட போதும், மனசுக்குள்ள சொன்னாங்கன்னாவே போதுங்க சாமி. என்ன வயசுமா பையனுக்கு? பையன் பேர் என்ன? பையன் கவின் குமார் சாமி. சரிமா, 20 வயசு ஆகுதுங்க சாமி. அவன் சிதம்பரத்துல படிச்சிட்டு இருக்கான் சாமி. நான் சாமி கிட்ட கும்பிட்டதாங்க சாமி, அவனு சிதம்பரத்துல சீட்டு கிடைச்சு படிச்சுட்டு இருக்கான். என்ன படிக்கிறாமா? கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை ஜென்ம நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த ஜென்ம நட்சத்திரத்துல கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. அதுவே பல யாகங்கள் செய்த பலன், பல கோவிலுக்கு சென்ற பலன். புரியுதா சொல்லுங்கம்மா. சந்தோஷமா. எவ்வளவு நாளா ராகுகால பூஜை, பாதகமல பூஜை எல்லாம் பண்றீங்க? நாங்க 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ராகுகால பூஜை 4 வருஷமா பண்ணாங்க சாமி. பாதகம் 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சாமி. இப்பதாங்க சாமி பாப்பாவுக்கு பரிகாரம் பண்ண, பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுதான் சாமி நான் ஊடு கட்டவே ஆரம்பிச்சேன். பரிகாரம் பண்ணி தாயத்து போட்டு எவ்வளவு நாள் ஆகுதுமா? வீட்டுல ஒருத்தருக்கு பரிகாரம் பண்ணிருந்தா கூட மாற்றங்கள் உண்டுமா? ஆனா குடும்பத்துல எல்லாரும் பரிகாரங்கள் பண்ணிக்கணும், ஒவ்வொருத்தருக்கா பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒருத்தருக்கு பண்ணிக்கிட்டா கூட போதுமே. சரியா, நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு பண்ணதே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணனால இப்ப அதுக்கு உண்டான பணம் இருக்குன்னு சாமி. பாப்பாவுக்கு பரிகாரம் பண்ணதே எனக்கு. பணம் இருந்தாலும் பண்ண முடியாதுமா பரிகாரம், மனம் இருந்தா மட்டும்தான் பரிகாரம் பண்ண முடியும். புரியுதா, அம்பாள் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் பரிகாரம் பண்ண முடியும். சரியா, நல்லா இருக்கு. ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குங்க சார். இந்த சாமி கும்பிட்டுனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுதான் எனக்கு வேணும், இதை விட சந்தோஷம் ஒண்ணும் இல்ல. வந்து நம்ம சாமியே நினைச்சிட்டுனா போதும் சார், என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிருது. சந்தோஷமா. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க தான் சாமி வாழ்த்தணும். எல்லாம் இங்க இருக்கிறீங்க எல்லாமே ராகுகால பூஜை பண்ணணும் சார். நீ ராகுகால பூஜை பண்றேன், நல்லா நல்லா இருப்பாங்க சார். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வேணாமா, எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? திருச்செங்கோடு. கோயம்புத்தூர் வரும்போது வந்து பாருங்க, ராகுகால கூட்டு வழிபாடுல கலந்துக்கோங்க. கோயம்புத்தூர் பக்கம் தானே உங்களுக்கு, முடிஞ்சதுன்னா கலந்துக்கோங்க. நேர்ல வந்து பாக்க நினைச்சேன். அவ நினைத்தால் பண்ண முடியுமா? அவளின்றி ஒரு அணுவும் அசையாது, அதுக்கெல்லாம் நீங்க சாட்சி. புரியுதா?
நல்லா இருங்கம்மா. எல்லாருக்கும் ராகுகால பூஜை தினம் ஒருத்தருக்காவது சொல்லணும், தினம் ஒருத்தருக்கா இந்த நிகழ்ச்சியை பத்தி ராகுகால பூஜையை பத்தி சொல்லுங்க, அவங்க பார்த்து செய்யட்டும், நல்லா இருக்கட்டும். சரியா, நீங்க போற்றி கொடுத்து விட்டீங்களே சாமி, பாப்பாவை பரிகாரம் பண்றது எல்லாம் தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாமே பண்றாங்க சாமி, சந்தோஷம், எல்லாம் மனசார நம்பி பண்றாங்க சாமி, பண்றவங்க எல்லாம் உங்களை வாழ்த்துவாங்க, அதனாலயே உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எப்படி? ஏன்னா நல்லதை நாலு பேருக்கு சொன்னா அந்த நல்லதுனால நமக்கு நன்மைகள் வருமா, புரியுதா? எந்த கஷ்டமும் இல்லை, எந்த கோயிலுக்கும் போக, நான் வீட்டுல இருந்து அவளை நினைங்கன்னு சொல்றோம், இதுல என்ன இருக்கு தப்பு? தங்கச்சி நம்ப மாட்டாங்க சாமி, பாருங்க சாமி, பக்கத்துல இந்த வீடு ரெண்டு மூணு நிலம் வந்துச்சுங்க சாமி, கும்பிடுப்புல கும்பிடு நம்பிக்கை எல்லாமே இருந்தாங்க சாமி, அப்புறம் நம்பிக்கை கும்பிடுப்புல கண்டிப்பா அந்த வீடு கிடைக்குமே, கிடைச்சிருச்சுங்க சாமி, அம்மாளுக்கு கூட 5000 ரூபாய் பணம் பேங்க்ல அமைச்சுன்னு வேண்டி இருக்கிறாங்க சாமி. நேர்ல வந்து கொடுங்கம்மா, சரியா? அவ அவ சந்தோஷத்தை நேர்ல வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒண்ணு நான் கோயம்புத்தூர் வரும்போதோ என்ன இல்ல ஹோமத்திலேயே எதையா நேர்ல வந்து கலந்து கொள்ளுங்கள், முடிந்த வரைக்கும் நேர்ல ஒரு முறையாவது பீடத்துல நம்ம பாதத்தை உங்க பாதத்தை வச்சுட்டு போங்க, அவ பாதம் உங்க கூடவே இருக்கும். சரியா, நல்லா இருங்கம்மா, நாலு பேருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, அதோடைய பலன்கள் உங்கள் குடும்பத்தை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும். நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா, ஜெயபுரத்திங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துருவோம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என்னோட பேர் தீபா, நான் கொளத்தூர்லேருந்து வரேன். நான் ஒரு 2 வருஷமாக நான் பாதக்கமல பூஜையும் ராக்கால பூஜையும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பாதக்கமலை வாங்கி நான் ஒரு 15 நாள் தான். அப்போ என்னோடய தங்கச்சி வந்து கன்சீவாக இருந்தா, 2வது குழந்தை, 6 மாதம். அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு வந்து உடம்புலேருந்து நீர் போக ஆரம்பிச்சது, அதான் பண்ணிக்கூடன்னு சொல்லுவாங்களே அது உடஞ்சிருச்சு. 6 மாதத்துலேயே ரொம்ப சிவியராகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. திருப்பி நாங்கள் உடனே போக ஆரம்பிச்சோம். நான் பாதகமல பூஜை நான் பண்ணவே இல்லை. என்னோட சிஸ்டரை போய் பார்க்கணுன்ட்டு நான் உடனே போயிட்டேன். போயிட்டு அங்கேருந்து அப்புறம் திருப்பி அங்கே போய் அவ்வளோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அவள் கூடயே இருக்கும்போது திருப்பி பிளட்டு ரொம்ப லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வெளில போனால் அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, 2 உயிரில் ஏதாவது ஒரு குழந்தையை தான் நான் எதுவுமே இது பண்ண முடியும், பெரிய உயிரையும் காப்பாற்ற முடியாது, சின்ன குழந்தையும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது முடிவு பண்ணுங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கார் சொன்னாங்க, எனக்கு வந்து என்னோட மனைவி தான் எனக்கு தேவை, குழந்தை எப்படியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் அம்மாவை நினச்சி உடனே 11 ரூபாய் காயின் முடிஞ்சு குழந்தையும் அம்மாவையும் ரெண்டு பேருமே நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணுமா, நான் உங்களுக்காக அவளுக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை லேபர் வார்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகிறப்ப நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவளை லேபர் வார்டு கூட அனுப்புகிறேன். டாக்டர் அம்மா போயிட்டு அடுத்த நிமிஷமே வெளியில் வந்துட்டாங்க.
உடனே நானும் எங்க மாமியார் அவங்க மாமியாரும் என்னையும் டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க வெளியில வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெறும் கையோட தான் வந்து நிக்கிறாங்க. போய் பாக்குறோம், என்ன ஏதோ ஒன்னு ஆயிடுச்சு போல குழந்தை அப்படின்னு போய் பாக்குறோம். கர்ச்சீஃப்ல அந்த அம்மா குழந்தைய வச்சிருந்தாங்க. குழந்தை எப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் தக்காளி பழம் சைஸ் தான். அதுல ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு, ரெண்டு குச்சியை சொருகுனா ரெண்டு கை, ரெண்டு குச்சியை சொருகுனா கால், அந்த மாதிரிதான் இந்த கர்ச்சீஃப்ல வச்சுக்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு குட்டி குழந்தை 600 கிராம். ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படி இந்த குழந்தை வரப்போகுது அப்படின்னு தெரியலன்ட்டு டாக்டர்ஸ் நாங்க 3 நாள் கழிச்சுதான் எதுவுமே நாங்க சொல்லுவோம், எதையும் நாங்க எங்களால எதுவும் ஊர்ஜிதமா சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அம்மா கிட்ட வேண்டிட்டு மறுநாளே மதுரைக்கு குழந்தைய ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த ப்ரீ மெச்சூரிட்டி பேபி சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல், அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க நீங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் குழந்தைய எடுத்துட்டு போறேன், 2வது நாள் போறேன். என்னோட சிஸ்டர் வந்து டிசார்ஜ் பண்ணவே கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல இருக்காவ. நான் போயிட்டு இருக்கும்போது அங்க போனா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எல்லாம் 10 மாசத்துல பிறந்த குழந்தைங்க, 8 மாசம், 9 மாசம், நார்மலா பிறந்த பேபி எல்லாமே பாத்தீங்கன்னா செயற்கை சுவாசம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் அம்மாவை கும்பிட்டு வெளியில வந்த குழந்தை இயற்கையா சுவாசம் பண்றா, ஆக்சிஜனே இல்ல. டாக்டர் சொல்றாங்க இந்த குழந்தை தப்பிச்சிருமா, இது பொழைச்சிரும், இது வந்து ஆக்சிஜனை எடுக்கலையே, அவ தானா தானே சுவாசம் பண்றா அப்படின்றாங்க. அதே மாதிரி 30 நாள் என்னோட தங்கச்சி கையில என் குழந்தை வந்தாகணும்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். பாத்தீங்கன்னா 28வது நாளே கையில குழந்தைய கொடுத்துட்டாங்க. வெயிட்டும் ஏறிடுச்சு, 1 கிலோ குழந்தை கையில. அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. ஆனா அம்மா ரொம்ப நல்லா காப்பாத்தி கொடுத்துட்டா. அந்த நடக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அவளும் பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த தீர்த்தத்தை எடுத்து காலில் 1 நாள் தான் தேய்ச்சா, மறுநாளே கடகடன் ஓட ஆரம்பிச்சுட்டா, பேசவும் ஆரம்பிச்சுட்டா. அவ பேர் சரோஜான்னு சொல்லிட்டு அவங்க பரம்பரை பேர் வச்சிருக்காங்க. ஸ்ரீன்னு சேர்த்து சரோஜா ஸ்ரீன்னு இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பூஜை யாருமே விடாதீங்க, எடுத்தீங்கன்னா டெய்லி அதை மறக்காம செய்யுங்க. அதே மாதிரி பாதக்கமலமும் புக் பண்ணி எல்லாருமே வாங்கி பாதக்கமல பூஜையும் நீங்க பண்ணுங்க. ஆனா நம்பிக்கையை கைவிடாதீங்க, அம்மா நம்பிக்கையை கைவிடவே மாட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அந்த நிமிஷமே நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த பூஜையும் இந்த பூஜை முறையையும் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. ஜெய் பிரித்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரித்திங்கிறே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் கோவை விஜயம் வரும் நவம்பர் 16 மற்றும் 17 ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233300 மற்றும் 9840008633. அமாவாசை பரிகார பூஜை வரும் நவம்பர் 26 கார்த்திகை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். 9025233300 மற்றும் 9840008633. என்ன நேர்களே, பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகளை பார்த்திருப்பீங்க. இந்த நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராவுகால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறீங்க. நீங்க எல்லாருமே 9025233300 மற்றும் 9840008633 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவாமிகள் அவர்களை நேரடியாக பாக்குறது மூலமா இத்தனை நாள் நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன காரணம், இதிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கறத சுவாமிகள் அவர்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து அது கண்டிப்பா நமக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். தொடர்ந்து சுவாமிகள் அவர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கோயம்புத்தூர் விஜயம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அடியார்கள் சுவாமிகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து சீக்கிரமாவே உங்களுடைய முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சாமி, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நேரம். வணக்கம், ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, அதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லிடுங்க. பெயர் ராஜேஸ்வரி, துலா ராசி, சித்திர நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா. சாமி தும்பத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஜீவன் சாமி. சரிம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சாமி. சரிம்மா, கவலைப்படாதீங்கம்மா. இப்பதான் நம்ம நிகழ்ச்சியை முதல் தடவையா பாக்குறீங்களா? ஆமா சாமி. துன்பம் எல்லாம் என்னையோட போயிடுச்சுன்னு நினைங்கம்மா. சரியா? சரி சாமி. என்ன பிரச்சனைம்மா? வீட்டுக்காரல சாமி, குழந்தை இல்லைங்க சாமி. சரிம்மா.
சகோதரனையும் சமீபத்துல இறந்துட்டேன். ரொம்ப வேதனையும் சாமி. சரிம்மா, கவலைப்பட வேண்டாம்மா. எல்லாமே எதுவுமே இல்லை சாமி. சரிம்மா, நம்ம ராவுகால பூஜையை இன்னில இருந்தோ இல்ல வர ஞாயிற்றுக்கிழமையில இருந்து செய்யுங்கம்மா. சரியா? முடிஞ்சா ஆமா, இன்றுல இருந்து செய்யுங்க. முடிஞ்சா திருப்பூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர்ல நம்ம ராவுகால கூட்டு வழிபாட்டுல கலந்துக்கோங்க, அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. புரியுதா? வாங்கம்மா வாங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராவுகாலத்துல கூட்டு வழிபாடு நடக்கும். சரியா? கோயம்புத்தூர்ல அட்ரஸ் எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில இந்த முடிஞ்ச உடனே போன் பண்ணி கேட்டுக்கோங்க அலுவலகத்துல. சரியா? அதெல்லாம் அலுவலகத்துல தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. உங்களுடைய ராசி நட்சத்திர தன்னைக்கு கோமாதாவுக்கு உணவு கொடுங்க மாசத்துல ஒரு நாள். சரியா? தினசரி நம்ம ராவுகால பூஜையை பண்ணுங்க. இந்த ராவுகால பூஜை பண்றதுக்கு நம்மள அம்பாளுடைய படம் வேணும், போற்றிகள் வேண்டும், அதெல்லாம் கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. சரியா? எந்த கஷ்டமும் வேணும். அதே மாதிரி ராவுகால பூஜையினால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்ன்றத கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா மக்கள் மகிமைகளை பகிர்ந்துக்குவாங்க, என் கூட பகிர்ந்துப்பாங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் இவன் மேல நம்பிக்கை அதிகமா வரும். சரியா? அதனால இன்னைக்கு எவ்வளவு பேர் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க எல்லாத்தையும் கவனிச்சிருப்பீங்க. உங்க கஷ்டங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம்னு போயிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு சக்தி வேணும். அதுதான், அந்த ஒரு சக்தியை நம்ம பிடிச்சிட்டோம்னா வாழ்க்கையில எல்லாத்துலயும் நமக்கு பிடிப்பு கிடைச்சிடும். பயப்பட வேண்டாம், முதல் கலங்காதீங்க. புரியுதா? கலங்கியவர்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி பிரத்திங்கிறதா. என்ன மாதிரியான கர்ம வினைகள்ல பிறந்திருந்தாலும் அம்பாள் காப்பாத்திடுவா, கவலைப்படாதீங்க. சரியா? நல்லா இருங்க, நேர்ல வந்து அவசியம் பாருங்க. பார்க்க முடியல அப்படின்னாலும் ராவுகால கூட்டு வழிபாட்டிலையாவது கலந்து கொள்ளுங்கள். சரியா? நல்லா இருங்கம்மா. ஜெய் பிரதீங்க, அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ வந்து உங்களுடைய கோயம்புத்தூர் விஜயம் இருக்கு, நாளை மற்றும் நாளை மறுநாள். இப்போ உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, பாத கமலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முன்பதிவு செய்து கொண்டாங்க. இப்போ இவங்களை மாதிரி புது நேயர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பார்ப்பாங்க, அவங்க உங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க. இல்லை உடனடியாக வந்து அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே வந்து பாத கமலம் ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பாத கமலம் வேணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இல்லம்மா? அதாவது பாத கமலம் அன்னைக்கு கொடுக்கற தினத்துக்கு பதிவு பண்ணியிருந்தால் மட்டுமே. நீங்கள் பதிவு செய்து விட்டு நான் அங்கே வந்து பணம் கட்டுறேன்னு சொன்னால் கூட கொடுத்துருவேன். ஆனால் நான் இப்போ பணம் கட்டுறேன் எனக்கு கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. என்ன காரணம்? இது அம்பாளின் வாக்கு, எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுவாமி நாங்கள் இப்போ வந்தால் வாங்க கொடுப்பீங்களா அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கை தான். நீ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி, ஆனால் அதுக்கு நான் செவி சாய்க்க முடியாது. ஏன்னா அம்பாள் வார்த்தையை மீறி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் பணம் வரும் சுவாமி, 10 பேர் கேட்பாங்க சுவாமி, 20 பேர், நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாரையுமே நான் தான் போன வாரமே சொன்னேன், நீங்கள் பதிவாவது செய்து கொள்ளுங்கள் சொல்லி தானே வச்சுருந்தேன். குருவாக்கை கேளுங்கள்னு சொல்லி தானே போன வாரமே சொன்னேன். கேட்கல. இப்போ இன்னும் 3 மாதம் காத்திருங்கள், அம்பாள் வருவா நிச்சயமா. ஆனால் நீங்கள் அது வரைக்கும் ராவுகால பூஜையை மனதார செய்து இன்னும் பலன்கள் எதிர்பாருங்க. நம்ம ராவுகால பூஜையிலே அவளுடைய சக்தியை நீங்கள் எல்லாம் உணர்றீங்க. இன்னும் இன்னைக்கு பேசினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் மனம் குளிர்ந்திருக்கு, அவளுடைய மனம் இன்னும் அதிகமாக குளிர்ந்திருக்கும். என்ன காரணம்? இன்னும் நிறைய பேர் பேசணும், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதிகமாக மக்கள் பகிர்ந்து கொள்ள சுவாமி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், தெய்வமே இல்லைன்னு சொன்னவங்களாம் இப்போ கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பெண்மணி சொன்னாங்க இல்லையா, டிவி போட்டவுடனே உங்களை வந்து தொட்டு கும்பிட்டார் சுவாமி, உங்களை வந்து தொட்டார் சுவாமி. எப்படி? கணவருக்கு நம்பிக்கையே கிடையாது. எப்படி மாறினார்? அவன் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவான். அவன் நினைக்கணும், அவன் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் பூஜை செய்யணும். அதுக்கு தான் அந்த போற்றின்னு ஒன்று கொடுத்துருக்கு. போற்றிகள் படிக்கும் இடத்தில் நம் வாழ்க்கை பிறர் போற்றும்படி நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த போற்றியை நான் பிரிண்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். அந்த போற்றியை நீங்கள் படித்தா இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்கல, இலவசம்தான். உலக மக்கள் அத்தனை பேரும், நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் பிரிண்ட் போட்டு கொடுங்க. படிக்க படிக்க ராகுகால பூஜை செய்கிறவங்க தான் அந்த போற்றியை படிக்கணுமா? இன்னும் நான் பூஜை ஆரம்பிக்கல, ஆனால் அம்பாள் மேலே நம்பிக்கை இருக்குது. டெய்லி போற்றி படிங்க, அப்புறமா பூஜை செய்யுங்க. எப்படியாவது ஒரு ரூபத்தில் அவளுடைய பாதத்தை வந்து தொட்டா போதும். எனக்கு என்கிட்ட வரணும் என்பது நோக்கம்லாம் அடுத்த விஷயம். வரணும், பாதகம்லாம் வாங்கணும், ராவுகால பூஜையை பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுங்கன்றலாம் அதெல்லாம் செகண்டரி ஒன், அதெல்லாம் 2வது பட்சம் 3வது பட்சமாக போதும். அதனால தான் 3வது முறை முதல் படி ராவுகால பூஜை, 2வது படி பாதகமல பூஜை, 3வது படி தான் பரிகாரம். ஏன்னா இது ரெண்டுத்தையும் செஞ்சால் தான் நீங்கள் அம்பாள்கிட்ட வந்து பார்க்கணும், என்ன செய்யணும். இப்போ ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, என் பிள்ளைகள் குழந்தைக்கே போட்டிருக்கேன், காலேஜே போக மாட்டேன்னா போறா சுவாமி. பாதுகாப்பை கொடுத்துருக்கீங்க உங்கள் பிள்ளைக்கு. என்னதான் பிள்ளைகளை
கல்வி அந்த கல்லூரி பஸ்களில் அனுப்புகிறாங்க, ஆனால் பிள்ளைகளுடைய ஒழுக்கம் மாறிடுது. எத்தனை பேர் புலம்பியிருக்காங்க, காலேஜுக்கு கார் ஸ்கூலில் வே பஸ்ஸில் போகிறா பஸ்ஸில் வரா சுவாமி, ஆனால் லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டா சுவாமி. எத்தனை தாய்மார்கள் கலங்கியிருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுப்பா? சரி அப்படி போய் நல்லா வாழ்ந்தாலும் பரவாயில்ல சாமி, கஷ்டப்படுறா சுவாமி, எங்களால் பார்க்க முடியல சுவாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சுவாமி. என்ன வழி சொல்ல முடியும்? பாதுகாப்பு என்னும் ஒரு கவசத்தை கொடுத்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு. வாழ்நாள் முழுதும் அவர்கள் உங்களுக்கும் மதிப்பளிப்பார்கள், அவர்கள் வாழ்க்கையும் பிறர் மதிப்பளிக்கும்படி வாழ்வார்கள். அது இதுதான் ரொம்ப முக்கியம். அதுமாரி ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செய்யும்போது என்ன ஆகுனா, நீங்கள் கேட்பதற்கு முன்னாடி கொடுத்துட்றான். இப்போ ரொம்ப சொன்னாங்க பாருங்க, நான் ராகுகால பூஜை பண்ணும்போது என்ன வேணும்னே கேட்கறது இல்லை சுவாமி, உட்காந்து கண்ணை மூடி அவளுடைய போற்றியை சொன்னால் போதும், உனக்கு இன்னைக்கு என்ன தேவை. கண்டிப்பாக இது பணம் படித்து ஒரு பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய பணம் படித்தவர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் புரியாதுமா. எப்படின்னா இன்னைக்கு வாழ்க்கைக்கு இன்னைக்கு பணம் தேவைன்னு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு உழைக்கணும்னு உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்கம்மா. என்ன காரணம்? ஒருவேளை சோத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம் சாமி, இன்னைக்கு மூணு வேளை உட்காந்து சாப்பிட்றோம் சாமின்ற. புரியுதா? இதை விட வேற என்ன வேணும்? அதனால் எல்லோரும் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய புதிய அடியார்கள் அத்தனை பேரும் தயவு செய்து, உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், என்ன பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கலாம், கணவன் ஒழுக்கம் ஒழுக்கக்கேடாக இருக்கலாம், வேறு ஒருவரோடு தொடர்புகளில் இருக்கலாம், என்ன மனைவியை மதிக்காமல் இருக்கலாம், மனைவி கணவனை மதிக்காமல் இருக்கலாம், பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகளுக்கு கல்வி ஒழுங்காக வராமல் இருக்கலாம், எல்லா விதமான பிரச்சனைக்கும் முதல் ராகுகால பூஜை முறை என்பது ஒரு தீர்வு அம்பாள் கொடுத்தது. உங்களுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல வசதி இருக்கா, எல்லாம் இருக்கா? வீடு வாங்கி கொடுத்தேன், கார் வாங்கி கொடுத்தேன், பைக் வாங்கி கொடுத்தேன், பாதுகாப்பு யார் வாங்கி கொடுத்தீங்க? வெளியில் போனால் விபத்து வராமல் தடுக்கிறதுக்கு உங்களால் முடியுமா? வெளியில் போன பிள்ளைகள் இன்றைக்கி எதுவும் ஆகாமல் வரும்னு எத்தனை தாய்மார்கள் வேண்டி கொண்டு இருப்பாங்க வீட்டில் உட்காந்துட்டு. சாயங்காலம் 6 மணிக்கு வர வேண்டிய பிள்ளை 7 மணி 8 மணி ஆகுதுன்னா என்ன பாடுபடும் அந்த நெஞ்சம்? என்னாச்சோ ஏதாச்சோ, ஃபோன் எடுக்கலாம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த வேதனைகள் எதுவும் வேண்டாம், அதுதான் வாழ்நாள் முழுதும் நிரந்தர தீர்வான, வாழ்க்கையில் ஒரே முறை செய்து கொள்ளக்கூடிய அமாவாசை பரிகாரத்தாயத்து. இது நிகழ்ச்சியில் நான் நேரடியாக தான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது பார்த்துட்டு ரகசியமாக பரிகாரம் முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லலை. நிரந்தர தீர்வு ஒவ்வொரு ஜாதகருக்கும் பரிகாரம் அவசியம் என்பதை நிகழ்ச்சியில் நல்ல தெள்ள தெளிவாக சொல்கிறேன். அதனால் பார்க்குறவர்கள் ஒரு முறை ஜாதகத்தை நேரில் பார்த்து கர்மா என்ன, எப்படிப்பட்ட கர்மால எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம குடும்பத்தில் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான தீர்வு என்ன, நிரந்தர தீர்வு என்ன, நம்மளால் முடியும் போது செஞ்சுப்போம் அப்படின்ற தீர்மானத்துக்கு வாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சொத்து அமாவாசை பரிகாரத்தாய், அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. வெளிநாடு அனுப்பிச்சிடுறேன் சுவாமின்றாங்க, வெளிநாடு அனுப்பிச்சா அங்கே பாதுகாப்பு யார் தருவா? நம்ம நாட்டில் இருக்கிறத விட வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் பாதுகாப்பு அவசியம். பணம் காசு சம்பாதிச்சா போதாது, அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும், அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். எல்லா நாடுகளும் சுற்றுப்பயணம் செஞ்சு வந்திருக்கேன், புரியுதுங்களா? இப்பயும் எல்லா நாடுகளுக்கும் கூப்பிட்டுருக்காங்க, மலேசியா வாங்க சாமி, சிங்கப்பூர் வாங்க சாமி, ஃப்ரான்ஸ் வாங்க, ஜெர்மனி வாங்க. அம்பாளிடம் இன்று இன்னும் வாக்கு வரவில்லை, வந்தால் நானே அந்த நாடுகளுக்கு வரேன், எல்லாரும் தொடர்பு கொள்ளுமோன்னு உங்களுக்கு சொல்லுவேன் மிக விரைவில். எல்லாரும் கேட்டுக்கிறேன், ஏன்னா 2017 போயிட்டு வந்தேன் வெளிநாடுகள் சுற்றுப்பயணம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, லண்டன், அந்த நாடுகள்லேருந்து அழைப்பு விடுத்துக்கிட்டு இருக்காங்க, மிக விரைவில் கொடுப்பேன் எல்லாரும். நேற்று கூட ஒருத்தங்க நேரில் வந்து சுவாமி நீங்கள் எப்போ வரீங்கன்னு கேட்டு போகிறாங்க. அதில் எல்லோருக்கும் அந்த தகவல் வரும். எல்லாருக்கும் நம்மளுடைய நோக்கம் வந்து பிரத்திங்கிரா புகழை பரப்புவதற்கும், ஜெய் பிரத்திங்கிரா ஆலயம் 40 வெண்பாக்கம் கிராமத்தில் மிக பிரம்மாண்டமாக வர வேண்டும், அதற்குண்டான வேலைகள் ஆரம்பிக்கப்படும். புரியுதா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து இந்த தருணத்துல ராகுகால பூஜை பற்றின தொகுப்பு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்து வந்துடலாம். நேயர்களே, ராகுகால பூஜை பற்றின தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வண பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை
துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் கோவை விஜயம் வரும் நவம்பர் 16 மற்றும் 17 ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233000 மற்றும் 9840008633. அமாவாசை பரிகார பூஜை வரும் நவம்பர் 26 கார்த்திகை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். 9025233000 மற்றும் 9840008633. இந்த நேரங்களே ராவுகால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினந்தோறும் நம்மளுடைய இளங்கலை ராவுகால பூஜை செய்துட்டு வந்தா கட்டாயம் ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகள் அவர்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் கோயம்புத்தூர் விஜயம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அடியார்கள் சுவாமிகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். வருகிற 19 அஷ்டமி நடுநிசி ஹோமம் வந்து நடைபெற இருக்கு. அதிலும் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையினுடைய அருளை பெறலாம். தொடர்ந்து வந்து நம்ம பேசலாம் சுவாமி. அதுக்கு முன்னாடி ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம் ஜெயபிரதேங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூருங்க. சரிங்கம்மா, உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை ஜெயபிரதேங்கிரே ஜெய ஜெய் பிரதேங்கிரே. கோயம்புத்தூர்ல இருந்து பத்மாவதி பேசுறேங்க. சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமி, நான் உங்களை 4 வருஷமா ஒரு இது பாத்துருக்கேன். தாலுக்கால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வரும்போது ரொம்ப என்னன்னே பூஜைன்னு என்னன்னே தெரியாது. ஆனா வந்த பிறகு இந்த ராகு கால பூஜை பண்ணும் போது, ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு தொழில பிசினஸ் டெவலப்மெண்ட் இல்ல, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும் போது டெவலப்மெண்ட் ஆச்சு. இப்ப பூர்வீக வீடு எங்களுக்கு கிடைச்சிருச்சு, சொந்த வீடு வந்து கிடைச்சிருச்சு. சாமி இந்த பூஜை பண்ணும் போது அஷ்டமி ஆகத்துக்கு வந்திருந்தேன். வந்துட்டு போய் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகும் போது அவங்களே கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டாங்க. டீ எல்லாம் கொடுத்து
இந்துக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பையனுக்கு உடம்பு தெரியாதாம இருந்துச்சு இடையில, அதுவும் வந்து அந்த தண்ணி குடிக்கும் போது இது பண்ணும் போது பையன் பழைய நிலைமைக்கு வந்துட்டான். பேரிச்சமலமும் தண்ணியும் ராகுகால பூஜையில் வைக்கப்பட்ட பேரிச்சமலமும் தண்ணியும் சாப்பிடும் போது நல்லபடியா வந்துட்டான் இல்லையா? ஆமாங்க. சரிம்மா. தண்ணி எல்லாம் குடிக்கும் போது பையனுக்கு பரிகாரம் பண்ண சொல்லிட்டீங்க, முடியும் போது பண்ணிக்கலாம். முடியும் போதாம பரிகாரங்கள் கண்டிப்பா செய்யணும். சரியா? சரிம்மா, நல்லா இருங்கம்மா. என்ன மாதிரி எல்லாரும் இந்த ராகு கால பூஜை பண்ணி பாதக்கமல பூஜை பண்ணி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிச்சயமா. நீங்க கோயம்புத்தூர்ல பாதக்கமலம் வாங்கிருக்கீங்களா வரும்போது? சென்னையில வாங்க. சென்னையில வாங்கிருக்கேங்க. தேய்பிரை அஷ்டமி டைம் சென்னையில வாங்கினேங்க. ஆமா, போன வருஷம் ஜனவரி மாசம் கொடுத்துருப்பேன் தேய்பிரை அஷ்டமி. ஆமா, அது ஒரு நாள் தான் கொடுத்தது தேய்பிரை அஷ்டமியில. சந்தோஷமா, நல்லா இருங்க. இப்ப கோயம்புத்தூர் வரப்போறேன், வந்து ராகுகால பூஜையில அவசியம் கலந்துக்கோங்க. ராகுகால பூஜையை கலந்துக்கொண்டு பார்க்கும்போது அதுல இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். புரியுதா? சந்தேகங்கள் நீங்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் கோயம்புத்தூர் வரும்போது ராகுகால கூட்டு வழிபாட்டில் எல்லோரும் கலந்து கொள்வதற்காக தான் வரேன். அப்பாயின்மெண்ட் பார்க்கணும், பாதக்கமலம் கொடுக்கறதுலாம் அடுத்த விஷயமா. ராகுகால கூட்டு வழிபாட்டு கோயம்புத்தூர் மக்களுக்காக மாதம் ஒரு முறை அங்கே செய்யணும். புரியுதா? அதனால வர அவசியம் வந்து நேரில் கலந்துக்கோங்க. முடியலன்னா அடுத்த வாட்டி வரும்போது கலந்துக்கோங்க. சரியா? நல்லா இருங்கம்மா, நல்லா இருங்கம்மா. ஜெயபிரதீங்க. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்போ உங்களுடைய கோயம்புத்தூர் விஜயம் இருக்கு, நாளை மற்றும் நாளை மறுதினம் அங்க வந்து இது மாதிரி வந்து ராகுகால பூஜையில கலந்து கொள்றவங்க, உங்களை பார்க்க வரவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான தகவல்கள் நிறைய கிடைக்கும், அது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். வேற என்ன விஷயங்கள் கிடைக்கும் உங்களுக்கு? நிச்சயமா, அதாவது பார்க்க வரவங்க எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் எப்படி, கர்மா எப்படி, தீர்வுனா என்ன அப்படின்னு சொல்றோம். கூட்டு வழிபாட்டில் கலந்துங்கிற அத்தனை பேருக்குமே அம்பாளுடைய குங்குமம், நவராத்திரியில் வைக்கப்பட்ட குங்குமம், அது மாதிரி ஹோமரக்ஷை கொடுப்பேன். ஹோமரக்ஷன்னு என்னுடைய கையில் மஞ்சள் கலரில் கயிறு இருக்கும் பார்த்தீங்களா, அது இது வந்து பார்க்க வரவங்க அத்தனை பேருக்குமே. ஏன்னா இது வரைக்கும் சொன்னதில்லை, நீங்கள் கேட்குறீங்க. அதாவது என்ன விஷயம்னா, பார்க்க வர அத்தனை பேருக்குமே அம்பாள் பாதத்தில் வைக்கப்பட்ட மாதம் மாதம் ஹோமத்தில் அர்ச்சனை செய்யப்பட்ட அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட அஷ்டமி, சண்டி ஹோமத்தில் செய்யப்பட்ட குங்குமம், மற்றும் இந்த ஹோமத்தில் வைக்கப்பட்ட இந்த முடிக்கயிறுன்னு சொல்லலாம், ஹோமரக்ஷைன்னு சொல்லலாம். ஹோமரக்ஷைனா மை அப்படின்னு ஆகிடும். அதனால் முடிக்கயிறுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒவ்வொருத்தருக்குமே ரெண்டு கொடுப்பேன் பார்க்க வரவங்களுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கோயம்புத்தூர் பயணத்துலையும் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இது சென்னையிலையும் எங்கே பார்த்தாலும் இது செய்யப்படும். என்னென்னா, எல்லாரும் வியாதின்னு வராங்க, எல்லாருக்கும் வேப்பலை கொடுக்க சொல்கிறான். புரியுதா? நீங்கள் வியாதியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவள் பாதத்தில் வைக்கப்பட்ட வேப்பலை உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு அங்கே சொல்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் ஒரு கனியோடு வந்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தோடு வந்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழம் அம்பாள் பாதத்தில் வைக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை வீட்டில் கொண்டு போய் என்ன செய்யணும்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி அங்கே சொல்லுவேன். அப்போ நீங்கள் வரும்போதே உங்களுக்கு கையில் ஒரு தீர்வும் வந்துடுது. பரிகாரம் செய்யணுன்றது ரெண்டாவது பட்சம், ராகுகால பூஜை செய்யணுன்றது அடுத்த பட்சம், பாதகமலம் வாங்கணுன்றது அடுத்தது. வரும்போதே உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்றா. இது வந்து ஏற்கனவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிகழ்ச்சியில் முதல் தடவையாக சொல்கிறோம். இது சென்னையிலையும் செய்கிறோம், கோயம்புத்தூர்லையும் செய்கிறோம். அதனால் யார் பார்க்க வந்தாலும் எலுமிச்சம்பழத்தோடு வாங்க. ஜாதகம் பார்க்குற ஒருத்தர் கூட, நிறைய பேர் வந்தால் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் அந்த வேப்பிலை குங்கும பிரசாதம் இந்த கையில் கட்டுற கயிறு, வந்தவங்களுக்கு கட்டி விட்டுருவேன், வீட்டில் ஒரு ரெண்டு பேர் கொடுப்பேன், எடுத்துன்னு போய் கட்டுங்க. நிறைய பேர் இந்த கயிறு கட்டியே சரியாக போச்சு சாமின்றாங்க. கை வெளிநாடுகளில் இது ரொம்ப கயிறு கிடைக்கிறது கஷ்டம். இங்கேனா பரவாயில்லாமா, மலேசியா இன்னும் நிறைய நாடுகள்லேருந்து எங்களுக்கு இந்த கயிறு வேணும் சுவாமி, எப்படி கட்டுக்கிறது அப்படின்னு கேட்டுக்க அல்லல் படுறாங்க. என்னென்னா அவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல, கொரியர் அனுப்ப முடியல. எல்லாரும் தகவல், ஒவ்வொரு மலேசியாவில் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வச்சுருக்கோம், அங்கே எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. சிங்கப்பூரில் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள் இருக்குது எடுத்துக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் எடுத்துக்கணும். இந்த கயிறு கட்டினா வியாதி இல்லை சுவாமி, பயம் இல்லை சுவாமி அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. வியாதி குறையுது, பயம் போகுது, எதுலேயுமே தைரியம் வந்துடுது, கணவன் மனைவி ஒற்றுமை வருது. இதுக்கு எதுவும் நீங்கள் செலவு பண்ணல. ஹோம ரக்ஷையோடு சேர்த்து கோவிலில் அஷ்டமி சண்டி ஹோமத்தில் கொடுக்குறோம். இது அந்த இடத்துல மாதம் மாதம் சண்டி ஹோமத்தில் ஹோமம் மை இருக்கும், அதோடு சேர்ந்து கொடுப்பாங்க, தனியாலாம் கொடுக்கறதில்ல. அதனால் பார்க்க வரவங்களுக்கு ஹோம ரக்ஷை, அதாவது இந்த கயிறு முடிக்கயிறுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் நீங்கள் கொண்டு வரணும், நான் வேப்பலை கொடுக்குறேன், அம்பாளுடைய குங்குமம் கையில் நிறைய கொடுப்பேன், எடுத்துன்னு போய் வைங்க, ஐஸ்வர்யம் அள்ளி தருவாள். அந்த குங்குமத்தை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் உங்கள் குங்குமத்தோடு கலந்தாலே போதும், ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். காலியாக காலியாக திருப்பி குங்குமம் போட்டே வாங்க. அதனால் கோயம்புத்தூரில் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேப்பலை நீங்கள் கொண்டு வரணும், நான் வச்சுருப்பேம்மா, குங்குமம் நான் வச்சுருப்பேன். நீங்கள் கொண்டு வர வேண்டியது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும்தான், அவசியம் கொண்டு வாங்க. அதே மாதிரி வருகின்ற 19ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி ஹோமம் நடைபெற இருக்கிறது.
எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்யுங்க, அவசியம் கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள எல்லாரும் இருங்கள். ஏன்னா 12 to 1 ஹோமம் பூர்த்தி ஆகும். சரியா? அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அஷ்டமி ஹோமத்தில் கலந்து கொண்டால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்குது. இந்த வாட்டி ஹோமம் செவ்வாய்க்கிழமை இரவு. ஏன்னா எல்லாரும் கேலண்டரில் புதன்கிழமை போட்டிருப்பாங்க, 20ஆம் தேதி. நமக்கு நடுநிசினா நடுநிசியில் அந்த இரவு அஷ்டமி இருக்கணும். புதன்கிழமை இரவு அஷ்டமி கிடையாது. புரியுதா? அதே போல வருகின்ற 25ஆம் தேதி சண்டி ஹோமம் திங்கக்கிழமையில நடக்குது. அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு காலையில் ஆரம்பித்து 1 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். எல்லாரும் 2 மணி 3 மணி பழைய கணக்கில் வராங்க, 1 மணிக்குள்ளே முடிச்சிருவேன். 2 to 3க்குள்ளே உங்களுக்கு பிரசாதங்கள்லாம் கொடுக்கப்படும். அவசியம் இந்த மாதம் மாதம் நடக்கக்கூடிய இந்த 2 ஹோமங்களில் உங்களால் எந்த ஹோமத்தில் கலந்து கொள்ள முடியுமோ, நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஹோமத்தில் கலந்து கொண்டு அம்பாளுடைய பிரசாதங்களை வாங்கிக்கொண்டு அங்கு அடியார்களிடம் தெரிந்து கொண்டு ராகுகால பூஜை எப்படி என்ன அவங்களுக்கு என்ன நடந்து தெரிந்துக்கிட்டு கூட போய் நீங்கள் செய்யுங்க. நம்பினவர் இன்றே ஆரம்பிங்க, ஏன்னா இன்றைக்கே ஆரம்பித்தாலே நல்லது. முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் நேரடியாக ராகுகால கூட்டு வழிபாட்டில் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. இருந்து உங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு தான் நான் போவேன். அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்க்கக்கூடியவர் அத்தனை பேரும் சனிக்கிழமை மாலை, அதாவது மாலைனா 3 மணி ஆகும், 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே அப்பாயின்மெண்ட்டு. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு அப்பாயின்மெண்ட். அதை மட்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவசியம் நேரில் முடிந்தவர்கள் கலந்து கொள்ளும், முடியாதவர்கள் ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் செய்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறணும். சரியா? கண்டிப்பா சுவாமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, கேட்டிருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி. எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நேர்களே, சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. கட்டாயம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நாளை மற்றும் நாளை மறுதினம் சுவாமிகள் அவர்கள் கோயம்புத்தூர் விஜயம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அடிகார்கள் சுவாமிகளை பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். வருகிற 19ஆம் தேதி அஷ்டமி நடுநிசி ஹோமமும் 25ஆம் தேதி சண்டி ஹோமமும் பீடத்தில் நடக்குது. அதிலும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களை நேரடியாக ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற விருப்பப்படுற எல்லாருமே உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முன்பதிவு செய்து கொள்ளலாம். குறிப்பாக சொல்லணும்னா அடுத்த வாரம் வெள்ளி கிழமை சுவாமிகள் அவர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்புக்கான முன்பதிவுகளையும் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து தினமும் காலையில ராஜ் டிவியில் 6:40 ஜெய் பிரதேங்கரா நேரம் நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க. அதிலும் நிறைய தகவல்கள் சொல்றாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை பார்க்கணும் நினைக்கிறவங்க நாளை மாலை 6:30 ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை ஒளிபரப்புவாங்க, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல ஜெய் பிரதேங்கரா டிவி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். பேஸ்புக்ல ஜெய் பிரதேங்கரா பீடம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை ஜெய் பிரதேங்கரா நேரம் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பீடத்தில் ராவுகால கூட்டு வழிபாடு நடக்குது, அதையும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் கோவை விஜயம் வரும் நவம்பர் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவு செய்ய வேண்டிய எண் 9025233300 மற்றும் 9840008633. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. உங்கள் வாழ்வில் எவ்விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட ஒரு முறை பரிகாரம் செய்து கொண்டால் சர்வ வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமும் நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுக்கிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் அவளுடைய நுண்ணிய உபாசன பூஜை பரிகார முறையில் தீர்வு அளிக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். அமாவாசை பரிகார பூஜை வரும் நவம்பர் 26ஆம் தேதி கார்த்திகை அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒரு முறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமி அவர்களை தினசரி நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எண் 5 மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் அலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 617. தொலைபேசி எண் 044420244. செல்
9025233300 மற்றும் 9840086373. ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடம் மலையடிவாரம் 40 வெண்பாக்கம் கிராமம் செங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம்.